இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஈரோடு மாவட்டம் கதிரம்பட்டி வடக்கு தோட்டத்தை சேர்ந்தவர் பாஸ்கர். இவருடைய மனைவி பிரியா. இந்த பெண்ணுக்கு வயது 42. கல்லூரி பேராசிரியாக பணியாற்றி வருகிறார். இவர் ஈரோடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதில், எனக்கு கடந்த 2011 மார்ச் 6 திருமணம் நடைபெற்றது. எனக்கு குழந்தை இல்லை. கடந்த மாதம் 13 நானும் என்னுடைய கணவரும் கதிரம்பட்டியில் இருக்கக்கூடிய வீட்டிற்கு சென்றபோது அங்கிருந்த மாமனார் ரங்கசாமி, மாமியார் செல்லம்மாள் ஆகியோர் என்னை தாக்கினர். அடுத்த நாள் நான் வீட்டில் இருந்தபோது என்னுடைய மாமனார் தன்னை அரை நிர்வாணப்படுத்தி கொண்டு என்னுடைய கையை பிடித்து இழுத்தார். நீ என்னோடு ஒன்றாக இருந்தால் உனக்கு குழந்தையை தருகிறேன், அதோடு என்னுடைய சொத்தில் கொஞ்சம் தருகிறேன் என்று ஆசை வார்த்தை கூறி என்னை அடைய நினைத்தார். இதை பார்த்து கொண்டிருந்த என்னுடைய மாமியார் கண்டும் காணாதது போல இருந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த நான் என்னுடைய கணவனை செல்போனில் தொடர்பு கொண்டு நடந்த விவரத்தை கூறினேன். அவர் விரைந்து வந்து தந்தையை கண்டித்தார். அவரையும் என்னுடைய மாமனார் மிரட்டினார். என்னுடைய மாமனார் என்னிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டது செல்போனில் வீடியோ ஆதாரமாக இருக்கிறது. என்னுடைய கணவனை மிரட்டிய ஆதாரமும் இருக்கிறது. எனவே எனக்கு பாலியல் தொந்தரவு அளித்த மாமனார் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்த மாமியார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த புகார் மனுவில் கூறியிருக்கிறார். இது குறித்த புகாரின் பேரில் ஈரோடு மகளிர் போலீசார் மாமனார் ரங்கசாமி, மாமியார் செல்லம்மாள் ஆகியோர் மீது பாலியல் துன்புறுத்தல், வன்கொடுமை செய்தல் உட்பட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.